கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இசிபிஎன் ஸ்தாம்பரத்தாளர் வழியாக கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நாம் ஆராதனையை குறித்து தியானிக்கப் போகிறோம் கடந்த ரெண்டு மாதங்களாக நான் ஆராதனையை குறித்து உங்களுக்கு போதித்து வருகிறேன் கத்தரனுக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதில் போதனை என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை இந்த நாளிலே ஆராதனை என்பது ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருச்சபையிலே வந்து பாடி செல்வதுதான் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு என்பதை உணர்த்துவதற்காக தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்ததை உங்களோடு சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த ஆராதனையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஒரே ஒரு நிமிஷம் கண்கள முடி என்னோட கூட இணைஞ்சி அன்றை நோக்கி பார்க்கலாமா மனுஷனுடைய ஐடியாக்களும் மாம்சகமான வார்த்தைகளும் ஆவிக்குரிய காரியத்துக்கு பிரயோஜனமா இருக்காது ஆனால் கர்த்தனுடைய ஆவியானவர் வேத வசனத்திலிருந்து எதை சொல்லிக் கொடுத்தாலும் அது இம்மைக்கு மட்டும் அல்ல மறுமைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் ஏனென்றால் அவர் வார்த்தையில் வல்லவர் செயல்களில் மகத்துவமானவர் கிருபையிலே பரிபூரணர் அவர் நம்முடைய வீட்டிலே வந்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறதுக்காக நம்ம பக்கத்தில் இருக்கிறாரே அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஜபிக்கலாமா தகிலே வல்லவரே செயல்களில் மகத்துவ மாணவரே வார்த்தையிலே வல்லவரே செயல்களில் மகத்துவ மாணவரே रुबैले परिपूरण करुबैले परिपूरण आधनै ओ मकाराधनै तु आराधनै ओ मकाराधनै आराधनै ஆராதனை சுராஜனுக்கு ஆதனை ஆராதனை ஆராதனை ஸ்ரீ சுராஜனுக்கு ஆராதனை மகாபரிசுத்தம் உள்ள எங்களை அன்பு தகப்பனே உம்முடைய மகிமைக்காகவே எங்களை சிருஷ்டித்து படைத்து உருவாக்கி இதோ எங்களை ஆசீர் வச்சிருக்கிறீங்களே உண்மை ஆராதிப்பதை குறித்தும் உண்மை துதிப்பதை குறித்தும் எங்களுக்கு நீங்க கத்துத்தாங்கப்பா பரிசுத்த ஆவியானவர் தானே உண்மையான போதகர் நல்ல போதகர் பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இதோ இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்து உண்மையாய் உண்மை தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆராதனையின் பிரசன்னம் ஆசிர்வாதங்களை தருவதாக சாபங்களை மாற்றுவதாக கண்ணீர்களை துடைப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரை பார்த்து அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிற பொழுது அதிலே வருகிற இன்பம் அதிலே கிடைக்கிற அனுபவமும் ஆனந்தமும் வேறு எங்கேயும் கிடைக்காது நான் கடந்த ரெண்டு மாதங்களாக ஆராதனை குறித்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் முதல் மாதம் நான் என்ன சொன்னேன் ஆராதனைக்காகவே கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு நம்மை அழைத்து வந்து அவருடைய புண்ணியத்தை சொல்ல வைத்தார் என்று பார்த்தோம் இரண்டாவது மாதம் என்ன பார்த்தோம் முதல் முறை ஆராதனை எப்படி நடந்தது முதல் முதல் ஆராதனை எங்கே நடந்தது அது எப்படி இருந்தது அதுதான் ஆதாமும் ஏவாழும் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் எப்படி தேவனை ஆராதித்தார்கள் அது பார்த்தோம் அதில் முக்கியமான காரியம் மனிதனை தேவன் ஆவி ஆத்மா சரீரமாக படைத்தார் இந்த சரீரம் பூமிக்குரிய காரியங்களை அனுபவிக்கத்தக்கதாக பூமியிலே இருக்கிற காரியங்களை நாம் 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 இன்டராக்ட் பண்ணும்படியாக ஆண்டவர் படைத்தார் அதே போல ஆவிக்குரிய காரியங்களை பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் அனுபவிக்கத்தக்கதாக தேவனோடு தொடர்பு கொள்வதற்காக நம் ஆவியை படைத்தார் என்று சொன்னேன் அந்த அந்த ஆவியின் மூலமாகத்தான் பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதைத்தான் யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல அன்றூராக ஏசு கிறிஸ்து சொன்னார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படி ஆவையில்லாமல் தொழுது கொள்ளுகிற பொழுது அந்த தொழுகை ஆண்டவருக்கு முழுமையாக அங்கீகரிக்காம இருக்க முடியாது அதை தான் நாம் ஆபேலும் காயினுடைய ஆராதனை குறித்து பார்த்தோம் இது கடந்த மாதமும் அதுக்கு முன்னே மாதமும் தியானித்த காரியம் இந்த மாதம் ஆராதனை குறித்து நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஆராதனை என்பது ஏதோ ஒரு அரை மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து திருச்சொபையிலே பாடி விட்டு வீட்டுக்கு செல்வதுதான் ஆராதனை என்று நினைக்கிறோம் இன்னும் கொஞ்சம் செய்தால் திருச்சொபையில் போய் ஆரம்ப ஜபத்திலிருந்து கடைசி ஜபம் வரை செய்கிறோம் இதை ஆராதனை என்று நினைக்கிறோம் மற்றவையெல்லாம் ஆராதனை என்று ஆராதனையா இல்லையான்னு நிறைய பேருக்கு தெரியல அதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்திலே ஆரம்பத்திலே எப்படி ஆராதித்தார்கள் தேவன் ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிற ஆராதனையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது நான் உங்களை பழைய ஏற்பாடு காலத்திலே முதல் முதல் நடந்த ஆராதனை எது என்று பார்த்தால் கடந்த முறை சொன்னேன் பதிவு செய்யப்பட்ட ஆராதனை ஆபேல் காயின் செய்த ஆராதனை அதன் பின்பு ஆதியாகமம் நான்காவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்லுகிறது ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அதன் பின்பு ஆறாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தில் ஆதியாகமம் நோவா பேழைக்குள்ளிலிருந்து வெளியே வந்தவுடனே அவன் பரிசுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் பிரித்து எடுத்து தேவ சமூகத்திலே பலியிட்டு ஆண்டவரை ஆராதித்தான் அப்படி ஆராதித்த பொழுது என்ன நடந்தது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கேட்கலாம் ஆதி ஆகமம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின் வாசிக்கிறேன் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிப்பிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை மனுஷனுடைய இருதயம் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி தொடங்கி இருக்கிறது தேவன் அந்த இடத்துல ஒரு ஆராதனையை சுகந்த வாசனையாய் முகர்ந்தார் அவருடைய உள்ளத்துல இருந்த கோபம் தணிந்தது அவருடைய உள்ளத்திலே சபிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று இருந்த தீர்மானம் அந்த நிலையிலே மாறியது இந்த ஆராதனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆராதனை அந்த இடத்துல நோவா செய்த அந்த பலிகளின் மூலம் மட்டும்தான் வந்ததா என்று பார்த்தால் இல்லை ஆறாவது அதிகாரத்திலே ஒரு எட்டாவது வசனம் சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது வேத வசனத்திலே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் மட்டுமல்ல எழுத்துகளும் மிக முக்கியமானது என்று நாம் உணர வேண்டும் என்று விரும்புகிறேன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதவில்லை நோவாவு கோ ஏன் அந்த கோ முக்கிய முக்கியம் என்று நீங்க கேட்கலாம் அது அது ஏன் என்று நாம் தெரிய வேணும்னா அதுக்கு முன்னால வசனம் பார்க்கணும் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் தேவன் மனிதனை உண்டாக்கியதற்கு வேதனைப்பட்டார் துக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது அவர் துக்கப்பட்டது மட்டும் அல்ல நோமாவை பார்த்து சொல்லுகிறார் பன்னிரெண்டாவது வசனத்திலே இதோ பூமி இருக்கிறது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் பூமியானது தேவனுக்கு முன்பாக இருந்து பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது அதனாலே பூமியை முற்றுமாக அழித்து போடுவதற்காக தேவன் தீர்மானித்திருந்தார் பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் மனிதர்களையும் அழிக்க தேவன் திட்டமிட்டிருந்தார் அப்படி அழிக்க வேண்டிய சூழ்நிலையிலே ஒரு மனிதனுக்கு மட்டும் சொல்லுகிறார் என்னுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதம் அது எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சப்போ ஒரு மனிதன் மேல் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்றால் அதிலே விசேஷம் இல்லையா அதிலே ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட கிருபை நம்முடைய வாழ்க்கையில் தேவையா ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அந்த நாட்கள்ல அப்படி என்ன மோசமா நடந்துச்சுன்னா நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கடைசி நாட்கள் ஆகிய இந்நாட்களிலே நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நோவாவின் காலத்தை போல நடந்து கொண்டிருக்கிறோம் என்ன நடந்துச்சு நம்பர் ஒன் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் ஆறாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அது அங்கே என்ன நடந்தது என்று சொல்லுகிறது தேவ குமாரர் மனுஷ அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என்னுடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அவன் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூத்தி இருபது வருஷம்தான் என்றார் அந்நாட்களிலே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் நீங்கள் சற்று தெளிவாய் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த அதிகாரம் வேதத்திலேயே அநேக இடத்துல கான்ஃபிளிக் கான்ட்ரடிக்ஷன் பண்ணுகிற அதிகாரமாக இருக்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிற தேவகுமாரர்கள் தேவனை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு பிறந்தவர்கள் என்று ஒரு ஒரு சிலர் நம்புகிறார்கள் ஆனால் வேத பண்டிதர்களும் அநேக நம்புகிற காரியம் இது தள்ளப்பட்ட தூதர்கள் ஆங்கிலத்திலே நெஃப்லிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது மூல பாஷையான எபிரே பாஷையிலே நெஃப்லிம் என்றால் தி ஃபாலன் அதாவது தள்ளப்பட்ட தேவ தூதர்கள் மனம் செய்வதில் திருமணம் இல்லை என்று சொன்னாரே என்று அதுக்கு ஆர்குமெண்ட் ஒரு சிலர் கேட்பார்கள் உண்மைதான் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் தேவன் அவர்களுக்கு நியமித்த காரியத்தை கீழ்படுகிறவர்கள் அதனாலே அவர்கள் அப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்தை செய்வதில்லை ஆனால் இந்த தள்ளப்பட்ட தூதர்களோ அவர்கள் தேவனுக்கு விரோதமாக மனமேட்டிமை அடைந்த பின்பற்றி கீழே விழுந்தவர்கள் இவர்கள் மனுஷ குமார்த்திகளை பார்த்து அவர்களோடு உறவு கொண்டு அதன் மூலம் பிளட் லைன் அதாவது அவருடைய இரத்த சம்பந்தத்தையே அழித்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களிலே அந்த ஒரு மனிதன் இந்த அசுத்தமான காரியத்திலே தன்னை விலக்கி காத்து கொண்டான் இப்படி அசுத்தமான குழந்தைகளை குடும்பத்தை அவனால் காத்து கொள்ள முடிந்தது இது எந்த எந்த விதத்துல இந்த நாட்களிலே இது நமக்கு உதவியா இருக்கும் நமக்கு உபயோகமா இருக்கும் கேட்கலாம் இந்த நாட்களிலே பிசாசு மிகவும் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹைபிரிட் என்கிற பேர்ல விதவிதமான காய்கறிகள் வருகிறது பழங்கள் வருகிறது அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு விதையிலிருந்து அவருடைய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அதனுடைய பண்புகளை எடுத்து இன்னொரு விதையை மிக்ஸ் பண்ணி செய்கிறார்கள் இதில் என்ன தவறு என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒரு தவறை நான் சொல்லி சுட்டி காட்ட விரும்புகிறேன் தேவன் இயற்கையாய் படைத்ததை செயற்கையாய் கலப்படம் செய்கிற பொழுது அதை பார்த்து கண்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கலாம் நாவுக்கு ஒருவேளை ருசியா இருக்கலாம் ஆனால் தேவன் வைத்த நியதியை மாற்றுகிறார்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்காங்க என்ன மனிதர்களுடைய உறுப்புகளிலே பன்றிகளுடைய இருதயத்தை வைத்து டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆடுகளுடைய கண்களை மனிதர்களை வைத்தா எப்படி இருக்கும் டெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மனித உறுப்புல மிகவும் வேதனையான காரியம் நோவா நாட்களில் நடந்தது என்னவென்றால் மனிதர்கள் இந்த என்ன செய்தார் அவருடைய பாவம் உச்ச கட்டம் மனிதர்கள் மிருகங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கலாம் ஏனோக்கின் புத்தகம் என்று ஒரு புத்தகம் இணைக்கப்படவில்லை நூத்தி இருபத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கிறது அந்த பத்து புத்தகத்தை படித்தால் ஏனோக்கை குறித்து மிகவும் மிகவும் துல்லியமாக எழுதப்படும் அது ஏன் அதை அதை வேத எழுத இணைக்கவில்லை எனக்கு தெரியவில்லை ஆனால் அதை படிக்கிற பொழுது அநேக ரகசியங்கள் அநேக மறைவான காரியங்கள் நமக்கு வெளிப்படுகிறது நான் ஏனது உங்களுக்கு சொல்ல என்றால் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே ஹோமோ செக்ஸுவாலிட்டி ஆண்களுக்கு ஆண்களும் ஆண்களும் ஒன்று சேர்ந்து எப்படி குழந்தை பெற்றுக் கொள்வது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் இயற்கையாய் படைத்ததை அசிங்கப்படுத்தி அதை அசுசியாக்கி பரிசுத்தமானதை பிசாசு கெடுத்து கொண்டிருக்கிறான் மறுபடியும் தேவன் பூமியை அழிக்க போகிறார் இப்பொழுது அழிக்க போகுது அப்படி நடந்தது போல தண்ணீரினாலும் அப்படி அல்ல தம்முடைய இரண்டாம் வருகிலே நியாயத்தீர்ப்பின் மூலமாய் அவர் அழிக்க வரப்போகிறார் இந்த நாட்களிலே வாழுகிற நமக்கு நோவாவை காட்டிலும் அதிகமான கிருபை தேவைப்படுகிறது அப்படி என்றால் நோவா எப்படி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் காத்து கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது அந்த நாட்களை எல்லாரும் பாவத்தில் விழுறாங்க எல்லாரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மனுஷனுடைய உள்ளமெல்லாம் மிகவும் கேடும் கிருக்குள்ளதமாக இருக்கிறது ஆனால் நோவா மட்டும் தன்னை கொண்டார் எப்படி முடிந்தது என்று நான் யோசிக்கிற பொழுது அந்த ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் இந்த வசனத்தில் ரகசியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அநேகத்தில் நம்ம அதை உற்று பார்ப்பதில்லை நோவா எல்லாரும் அநீதியார் செய்கிறார்கள் எல்லாரும் பாவம் செய்கிறார்கள் பட் நோவா மட்டும் எப்படி நீதிமானா இருக்க முடிந்தது எல்லாரும் லஞ்சம் கொடுக்கலன்னா நாம லஞ்சம் கொடுக்காம இருக்குது ஈஸி எல்லாரும் டிராஃபிக் ரூல் ஃபாலோ பண்ணாங்கன்னா நாம ரூல் ஃபாலோ பண்ணலாம் ஐரோப்பிய கண்டத்தில் யூகே தேசத்தில் டிராஃபிக் ரூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பட் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் யாரும் ரூல் ஃபாலோ பண்ணுறதில்ல கேட்டால் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல நாங்களும் ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ ஊரோடு அப்படியே ஒத்து போயின்னு இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல நோவா ஏன் ஒத்து போகவில்லை பொழுது அந்த வசனத்திலே கடைசி லைன் நமக்கு சொல்லுது நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் எனக்கு பிரியமானவர்களே நாம் எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ யாரை அதிகமாய் விரும்புகிறோமோ அவர்களோடு நாம் அதிகமான நேரம் செலவழிப்போம் இந்த நாட்கள பாக்குறோம் வீட்டுல யாரும் மற்றவங்களோடு பேசுறது இல்ல எல்லாரும் கையில ஒரு மொபைல் போன் வச்சுட்டு அதே நோண்டின்னு இருக்காங்க எங்க போனாலும் பஸ் ஸ்டாண்ட்ல எங்க போனாலும் மொபைல் போனை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கேன் நான் அதை தவறாய் சொல்லவில்லை ஆனால் அதில் இருக்கிற மறைந்து இருக்கிற உண்மை என்னன்னா அவ்வளவாய் மொபைல் போனை நேசிக்கிறாங்க அவ்வளவா டெக்னாலஜி மனிதர்களை காட்டிலும் அதை அதிகமாக அதோடு நிறைய நேரம் செலவிடுறாங்க அதே போல அந்த நாட்களிலே நோவாவை தவிர மிற்ற மற்றவங்க எல்லாரும் அவங்க எதை பாவத்தை நேசிச்சாங்க ஹோமோ நேசிச்சாங்க நேசித்தாங்க எப்படியாவது குடித்து வெறித்து இருக்கணும் அதை நேசிச்சதுனால செலவு பண்ணாங்க சஞ்சரிக்க தேவன் நோவா தேவனை நேசித்தான் அவன் தேவனை நேசித்தபடினாலே தேவனோடு சஞ்சரித்தான் ஆராதனையின் முதல் படி ஆராதனையின் முதல் முக்கியமான காரியம் நாம் ஆண்டவரை நேசிக்கணும் ஆண்டூர் மேலே அன்பு இல்லாம நான் என்னதான் அழகா பாடினாலும் என்னதான் அழகா கிட்டார் வாசிச்சு கீபோர்ட் போட்டு ரொம்ப மியூசிக் எல்லாம் வச்சு பண்ணாலும் அதில் ஜீவன் இல்லை அதுல தேவன் பிரியப்பட மாட்டார் நமக்கும் அதிலே பயன் இல்லை அப்படி செய்கிற ஆராதனையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க மாட்டார் அது அவருடைய செவிகளில் விழவும் விழாது சோ ஆராதனையின் முதல் படி தேவனிலே அன்பு கூறணும் நாம யாரில் அதிகமாய் அன்பு கூறுகிறோமோ அவர்களோடு நாம் அதிகமான நேரம் செலவழிப்போம் தேவன் நம்மிலே அன்பு கூறுகிறார் அததான் யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல சொல்லுகிறார் மூசையை பார்த்து சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் மத்தியிலே எனக்கு ஒரு வாசஸ்தலம் உண்டு பண்ணு அவர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார் நாம அவரோடு வாஞ்சி இருக்க வாஞ்சிக்கிறோமா நேசிக்கிறோமா இந்த வேத தியான நேரத்துல அருமையான தெய்வ பிள்ளையே உன்னை யோசிச்சிப்பார் எவ்வளவு நேரம் தெய்வ சமூகத்திலே நீ செலவிடுகிறாய் எவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னாய் உன்னை அலங்கிறதுக்குள்ள செலவு செய்கிறாய் எவ்வளவு நேரம் நீ மொபைல் போன்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல செலவு செய்கிறாய் எவ்வளவு நேரம் வேத புத்தகத்திலே தேவனை குறித்து காரியங்களை கேட்கறதுலே செலவு செய்கிறாய் ஒரு நிமிஷம் யோசிப்பார் அதுதான் உன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அதுதான் நீ தேவனை எவ்வளவு நேசிக்கிற என்பதை வெளிப்படுத்துது சும்மா நான் நின்று அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாயின்னு பாடிடலாம் ஆனா அவ்வளவு ஆண்டோடு நான் சஞ்சரிக்கவில்லை என்றால் சுபாவம் எனக்கு வராது தேவன் உத்தமனா இருக்கிறார் அவர் நீதி நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் அவருடைய பிரசனத்திலே எவ்வளவு நேரம் நீங்கள் செலவு செய்கிறீர்களோ அவ்வளவு நேரம் அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்குள்ளே அவருடைய நீதி அவருடைய சுபாவங்கள் அவருடைய நியாயங்கள் வரும் இதுதான் முதல் ஸ்டெப் அப்புறமா இரண்டாவது நோவா தேவனை நேசித்தான் தேவனோடு அதிகமான அதிகமான செலவழித்தான் தேவனோட செலவழிப்பு நிறைய பேர் செய்யறாங்க ஜபிக்கிறாங்க திருச்சபைக்கு போறாங்க கூட்டங்களுக்கு போறாங்க ஆனா கூட்டங்களெல்லாம் முடித்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய செய்கைகள் அவருடைய பிரையாரிட்டி அவருடைய அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையா இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை அநேகம் பேர் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியல ஆனா எல்லா கூட்டங்களுக்கும் சரியா போவாங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க நிறைய பேர் ஆனா தேவனுடைய கிரியைகள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை ஆராதனையின் இரண்டாவது படி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பதினேழுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை நான் வாசிக்கிறேன் ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வாதத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேலே ஜலப்ளயத்தை வரப்பணுவேன் பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம் நோவாய் பார்த்து இதை சொல்லுகிறார் ஆனாலும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் உன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள் சகலவிதமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உடனுடன் உயிரோடு காப்பதற்காக பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதன் பின்பு இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நோவா அப்படியே செய்தான் எதை குறிக்கிறது தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் ஆண்டு இயேசுக்கு சொல்லுகிறார் எண்ணில் அன்பு கூறுகிறவர்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவார்கள் ஸோ நோவா நேசித்தது உண்மையானால் நோவா தேவனோடு ஸ்பெண்ட் பண்ற டைம் உண்மையானால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும் எல்லாரும் பொழுது மற்றவர்கள் வந்து எஸ் பிரதர் நீங்க கஷ்டப்பட்டு ஆண்டுக்காக செய்றீங்கன்னு உற்சாகப்படுத்துகிற பொழுது ஊழியம் செய்வது மிகவும் சுலபம் ஏனென்றால் மனிதர்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிறாங்க அப்ரிஷியேட் பண்ணுகிறாங்க ஆனால் எல்லாரும் நம்மை வேடிக்கையாய் கேலி செய்கிற பொழுது பரியாசம் செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படிய முடியுமா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நோவா போயிட்டு பெரிய மழை வரப்போகிறது தேவன் வெள்ளத்தால் பூமியை அழிக்க போகிறார் என்றால் யாரும் நம்பிருக்க மாட்டாங்க ஏன்னா எப்ரவரிக்கு எழுந்த இருபத்துல பதினோராவது அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது தற்காலத்துல நடைபெறாதவற்றை தேவன் நோவாவோடு சொன்ன பொழுது அதை விசுவாசிச்சு அவன் செய்தானான் அதுவரை அப்படிப்பட்ட மழை வரல அதுவரை மழை வந்ததா இல்லையான்னு தெரியல ஆனா அந்த சமயத்துல தேவன் சொன்னதை நம்பினது மட்டுமல்லாமல் அவன் பேழையை கட்டினான் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நூத்தி இருபது வருஷங்கள் அவன் கட்டினான் நூத்தி இருபது வருஷங்கள் அவன் பேழையை கட்டி ஜனங்களுக்கு சொல்கிறான் ஆண்டவர் வருகிறார் நியாயத்திற்பு தரப்போகிறார் பூமி அழிய போகுது எல்லாரும் பரியாசம் பைத்தியக்காரன் மாதிரி பேசுறான் இவனுக்கு வாழ தெரியல இவனுக்கு லைஃப் கேலி செய்து அவனை பரியாசம் பண்ணுகிற பொழுது தேவனுக்கு கீழ்ப்படைந்தான் அதுதான் உண்மையான அன்பு நம்ம அன்பு கூறுகிறோம் கொடுப்பது ஈஸி திருச்சபைக்கு சர்வ தவறாமல் போவது ஈஸி ஆனா கர்த்தர் வேளை ஆபிரகாம் கிட்ட சொன்னபடி உன்னுடைய பையனை மோரியாமலையில கொண்டு பலி கொடுனா கொடுக்க ஆயத்தமா இருப்போமா இல்லை நோவாவை பார்த்து சொன்ன மாதிரி இப்போ நம்ம கண்ணு நம்ம கண்ணுலே பார்க்காதது நம்ம கேள்விப்படாத ஒண்ணு வரப்போகுது போய் சொல்லுன்னா சொல்லுவோம் நம்ம உண்மையா இருக்கிறோமா அந்த இடத்துல தான் நம்முடைய அன்பின் இன்டென்சிட்டி அந்த அன்பினுடைய உண்மை தன்மை வெளிப்படுகிறது அதை நாம புரிந்து கொள்ளணும் இரண்டாவது ஸ்டெப் ஆராதனையில என்னன்னா கீழ்ப்படிவது தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்து அவருக்கு அந்த அதே இரண்டாவது ஆராதனை மூன்றாவது காரியத்தை பார்த்து நாம ஜெபித்து முடிக்க போகிறோம் மூன்றாவது என்ன என்றால் நோவா பேழைக்குள்ளே போன பொழுது ஏழாவது அதிகாரம் போனவசம் சொல்கிறது நோவாவுக்கு அறுநூறு வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகள் திறன் திறமுண்டன அன்னைக்குதான் நோவா வந்து பிழைக்குள்ள போனார் எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அவனுக்கு அறுநூறு வயதாகும் வருஷத்திலே அறுநூற்று ஓரு வயதாகும் வருஷத்திலே முதல் மாதம் முதலாம் தேதியிலே ஜலம் வற்றி போயிற்று ஏறக்குறைய ஒரு வருஷம் பொறுத்து ஜலம் வற்றி போச்சு அப்ப வெளியில வரல எப்ப வெளியில வரான் பதினாலு வசதி சொல்லுது ரெண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அதாவது ஒரு வருஷம் பத்து நாள் பேழைக்குள்ளே அடைந்திருக்கிறான் ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கிறான் வெளியில வந்த உடனே ஒருவேளை நாம ஒரு 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 மாசம் குடும்பத்திலாம் விட்டுட்டு வெளி வெளிய போறோம் வந்த உடனே என்ன பண்ணுவோம் பிள்ளைங்களை பார்த்து அவங்களோட கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அந்த என்ன நம்ம எதை அதிகமா விரும்புறோமோ அதை செய்வோம் யாரும் அதிகமா விரும்போ பார்க்குவோம் ஆனா நோவா பாருங்க ஒரு வருஷம் பத்து நாள் அந்த பேழைக்குள்ள அடைப்பட்டு வெளியே வந்த உடனே எல்லாம் நம்ம வீடு என்னாச்சு நம்ம சொத்துல என்னாச்சு எதனா மிச்சம் மீதி இருக்குதான்னு போய் தேடாம உடனடியாய் அவன் செய்த காரியம் இருபதாவது வருஷம் சொல்லுகிறது நோவா கர்த்தருக்கு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் இதுதான் ஆராதனை ஆராதனையுடைய முதல் ஸ்டெப்பு ஆண்டவரில் அன்பு கூறணும் இரண்டாவது ஸ்டெப் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் மூன்றாவது ஸ்டெப் தான் அவருக்கு பலிகளை செலுத்தணும் திருச்சபையில் வந்து பாடுவது அந்த துதிப்பது என்னன்னா கடைசியா செய்கிற காரியம் ஏழு நாட்களும் நாம் எப்படி வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் ஆண்டவரோடு செலவு செய்யாத சமயங்கள் ஆண்டவரோ பிரியமான காரியங்கள் செய்யாம சண்டே மட்டும் வந்து ஆண்டோரை பாடினால் அதுல ஆண்டோர் பிரியப்பற்றுவாரா அது ஆண்டோருக்கு தான் இருக்குமா யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி அன்றுடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க ஆண்டுடைய பிரசனத்துல அர்ப்பணியுங்க அன்பரே உம் பாதம் அர்ப்பணிக்கிறே சொல்லுங்க ஆவியோடமா சரீரத்தையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறேகந்த பலியாக்கி சுகந்த வாசனையாய் முகர்ந்திடும் செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே தாவியானவருடைய உன்னதமான பலத்திலே எல்லாரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்